இந்த சுந்தரம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பார்த்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கிற இடம் வந்து எங்களுக்கு இதுலேருந்து பார்க்க தெரியுது. என்ன இந்த வேறொரு பிரச்சனை மீன் குடி குடி பிரச்சனை அது எனக்கு இந்த மாதம் முன்னுக்கு பிறந்து எதிர்பார்க்கல. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. எனக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பிரதேசத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் வந்து முள்ளிவாய்க்கால் மேற்கு பக்கம் ஒரு 4-5 குடும்பத்தை சந்திச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 30 குடும்பத்துக்கு கூட வந்துட்டு உணவு பதிவு வழங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கு பக்கம் வந்துட்டு வரையில் ஸோ ஒரு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்றைக்கி வந்த மூட்டம் இங்கே வந்து இந்த ஊருக்கு விசாரித்த ரீதியில் வந்துட்டு இந்த அக்காண்ட குடும்பத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ விசாரித்த உடனே நான் நிச்சயம் கண்டிப்பாக அக்காண்ட குடும்பத்தை போய் சந்திக்கணும்னு சொல்லி ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ நாங்கள் அக்காண்ட வீட்டை வந்திருக்கோம். ஸோ அக்காண்ட வாழ்க்கை முறைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம். ஓகே, வணக்கம் அக்கா. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? சுலக்ஷனா. சுலக்ஷனா, ஓகே. இதுதானா உங்களோட சொந்த இடம் அக்கா? எங்களோட சொந்த இடம் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் எங்கே? யாழ்ப்பாணம் வெள்வடுத்து. யாழ்ப்பாணம் வெள்ளடுத்துறை. வெள்ளட்டி உடுப்பட்டிக்கும். ஆ, வெள்ளட்டி வெள்ளட்டி இடையில இருக்கு. சரி, ரெண்டுக்கும் ஒரு துறைதான குறைவு. ஓகே, அப்போ அங்கேருந்து எப்போ இங்கே வந்தீங்க? நான் சுனாமிக்கு முதலே வந்துட்டேன். சுனாமிக்கு முதலே வந்துட்டேன். சுனாமியில் அடிபட்டு சுனாமி அப்புறம் இங்கே காணி தந்து அப்புறம் இங்கே வந்தேன். 2004 பிறகு? 2004 சுனாமிக்கு பிறகு தான் வந்தேன். உள்ளத்தில் இருந்து நாங்கள் உள்ளத்தில் அடிபட்டு சுனாமியில் அடிபட்டு முள்ளிவாய்க்கால் அப்பா இங்கே ப்ராப்ளம் அப்பா அந்த ப்ராப்ளம் இங்கே தான். சுனாமியில் அடிபட்ட அப்புறம் எங்களுக்கு இங்கே ஹானி வந்தவங்க. இதுக்கு பிறகு இப்போ இந்த இதில் யுத்தத்தில் அடிபட்டு அப்பா இறந்து அதுக்கு பிறகு நாங்கள் இப்படி வலிக்கிட்டு அங்கே இங்கெல்லாம் திரிஞ்சு போட்டு திருப்பி இங்கே வந்து இப்போ குடியேந்து 2008. ஓகே. ஸோ அந்த காலத்துலேருந்து நீங்கள் யுத்தம் நடந்த மூட்டமெல்லாம் இங்கே இருந்தீங்க அக்கா? ஓ, இங்கே இருந்தீங்க? கொஞ்சம் இருந்தேன். சரி, யுத்தத்துக்கு கடைசியாக முள்ளிவாய்க்கால் ஆடிப்பட்டது. ஓ, ரெண்டுக்குள்ளே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடக்கிற இடம் வந்து எங்களுக்கு இதுலேருந்து பார்க்க தெரியுது. ஒரு பக்கம் பக்கம் 50 மீட்டர் தூரத்துலாம் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தான் நாங்கள் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கோம். நீங்கள் யுத்தம் நடக்கீங்க இருந்தீங்க? அப்படியே இங்கேருந்து ஓடி இருப்பீங்க தானே? இங்கே ஓடி போதாண்டு இப்படி மலைஞ்சர் மடம் அப்படி இல்லாமல் கடைசி யுத்தத்தில் நான் அப்பா கடைசியாக தான் அப்பா செத்தது. செத்த பிறகு நாங்கள் அப்படியே வவுனியா ராமநாதன் மாமன்லேருந்து மேல்குடியேற்றமாக இதுக்கு வந்து இருக்கு. யாழ்ப்பாணம் போயிட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து திருப்பி இங்கே மேல்குடிய பழையத்து வந்துட்டீங்க. ஓகே, இப்போ என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட ஆரோடைய கை இருக்குங்க? இப்போ இந்த வீடு யாத்த வீடு? இது அம்மாவோட வீடு. இது அம்மாவோட வீடு. அம்மாவோடைய நீங்கள் இருக்கு? அம்மாதான் இருக்குது. உங்களுக்கு வந்து சொந்த வீடு இல்லையா? சொந்த வீடு இல்லை. இப்போ எவ்வளோ ஆளும் அம்மாவோட இருக்கிறீங்க? அம்மாவோட நான் சுனாமி அடிபட்டு இருக்கும் போல இருக்கா? சரி, இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அக்கா? எனக்கு ஒரு ஆள் தான். ஒரு ஆள் தான். மகனா மகளா? மகள். மகன். மகன். ஓகே. உங்களோட அவர் என்ன செய்கிறார்? அவர் கூலி தொழில் சார். கூலி தொழில் அன்றைக்கு இல்லை. என்ன வேலை? எல்லா என்ன வேலை கிடைச்சாலும் செய்வார். என்ன வேலை கிடைச்சாலும் செய்வார். அந்த என்ன வேலை? கடல் தொழில் போகிறாரா? கடல் தொழில் வந்து ஆற்று தொழில் அப்படி என்ன? ஆற்றுல மீன் பிடி, ஜப்பான் மீன் மாதிரி அதில் பிடிக்கிறது. மற்ற இந்த மட்டை கட்டுப்பட்டு ஒட்டுறது, மற்றது இந்த வெள்ளாமை டைம்க்கு மருந்தடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு வயலூர் அப்படி இப்படி எல்லாம் செய்வார். எல்லாம் செய்வார். ஓகே. இப்போ இப்போ இங்கே இருக்க உங்கள்ட்ட இருக்கிற? இல்லை, உங்கள்ட்ட இல்லை. என் பிரிஞ்சு போயிட்டேன் உங்களை விட்டு. பிரிஞ்சு ஒன்றரை வருஷமாக. ஒன்றரை வருஷம் ஆச்சு. என்ன நடந்தது உங்களுக்கு? பிடிச்ச மட்டும் சொல்லலாம். இல்லாட்டி என்ன இந்த வேறொரு பிரச்சனை இல்லை. குடி குடி பிரச்சனை அடிக்கிறதா ஆக்கிற செய்கிற அப்படி ஒன்றும் இல்லை. பேசித்தான் செய்தது. பேசி சீதனம் கொடுத்து தான் செய்தது. எங்கள் மூத்த மாமா ஒரு ஆள் அவருக்கு இப்போ கொஞ்சம் இது ஆள் 600,000 ரூபா ஆசை வந்து கொடுத்து செய்தும் அவர் சரி வரையில. எனக்கு கனகாலமா அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. குடி குடிச்சிட்டு இந்த வீட்டோட இருக்கிறையில அக்கம் பக்கம் போய் தேவையில்லாத காதையில் காதைதான் விட்டாங்க. சரி, அப்படின்னு சொன்னா இப்ப பிரிஞ்சு ஒன்றரை வயசு முன்னாடி ஒரு மகனா? மகன். மகன் ஒரு ஆள் இருக்கிறார். ரெண்டாள் எத்தனை வயசு மகனுக்கு? அவருக்கு 4 வயசு.
அவர் அவரும் இப்படித்தான் எனக்கு மாதம் முன்னுக்கு பிறந்து விழுராகுறாவில் பிறந்து வவுனியா ஹாஸ்பிட்டலில் கண்ணாடிப்பட்டியில இருந்து பெரிய பிரச்சனை கொஞ்சம் எடுத்துருக்குறேன். அதான் சொல்லுவோம் இந்த சில பேர் சும்மா நக்கலா சொல்லுவோமே நான் அந்த மாதிரி ஓகே இருக்கிறேன். ஓ இப்போ அவருக்கு இந்த நல்லா இருக்கு. ஓகே இந்த எத்தனை வயசு இப்போ? இப்போ 4 வயசு. இப்போ 4 வயசு இன்னும் இதுதான் ஸ்கூல். 5 வயசுல ஸ்கூல் தையில பிறந்தோடைய 5 வயசுல தையில பிறந்தோடைய. ஓகே அப்படின்னாக்கா இப்போ இப்போ நீங்கள் கணவரம் இல்லாமல் இருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் வாழ்றதுக்கான உங்களோட மெயின் மூலம் என்ன, அதாவது வாழ்வாதார மூலம் என்ன, என்ன என்ன உழைப்பில் உங்களோட இது போய்கொண்டு? அம்மாவில் இருக்கிற வழியாக அம்மா வேலை தெரிகிற கடற்கரை போகிறவா, வேலை தெரிகிறதுக்கு அம்மா கடற்கரை போகிறவா, வேலை தெரிஞ்சாலும் 300-200 இந்த பெருசாக மீன்பாடி இருந்தால் கொடுப்பாங்க. மற்றபடி அடி ஒன்றும் இல்லை. கறிக்கு கொஞ்சம் மீனோட வருவாங்க. உங்களுக்கு கறியால் கொஞ்சம் பஞ்சம் இருக்கா? நான் அந்த ஸ்கூலில் சமைக்கிறதுக்காக போகிறேன். ஸ்கூலில் சமைக்க போகிறீங்க? எங்கே? இந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கில். கிழக்கில் எவ்வளோ சம்பளம்? ஒரு நாளைக்கு 350 ரூபா இந்த மழை கூட்டி கொடுக்குறது. ஒரு நாளைக்கு 350 ரூபாவா? இந்த காலமாக இப்போ இப்போ 350 ரூபா? இப்போ 350 ரூபா. இப்போ சாப்பாடு நிப்பாட்டிட்டாங்களான்னு சமைக்கிறதுக்கும் கூப்பிடுறீல. இப்போ இந்த கிழமை ஃபுல்லாக போகல சமைக்கிறதுக்கு. போகல. ஒரு நாளைக்கு 350 ரூபா? எத்தனை இப்போ எத்தனை வருவீங்க? நான் காலமாக 6:30 போனேன்னா 10:30 வந்துட்டு வரேன்டா. புழு அதாவது முழு பிள்ளைகளுக்கும் சமைச்சு கொடுத்துட்டு, அதாவது சமைச்சு பிள்ளைகளுக்கு வாழியல்கள் எல்லாம் போட்டு கொடுத்து தண்டு வாழிக்கலாம். முந்தி நாங்கள் படிக்கக்குள்ளே அப்படித்தானே அதே மாதிரியே ஒவ்வொரு வகுப்புகளை வர அதுக்கு போட்டு கொடுத்துட்டு வாரது. 60 பிள்ளைகள் 5 டீச்சர்ஸ் 6 பேர் படிப்பிக்கிறோம். டீச்சர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறா சாப்பாடு? பால் கொண்டு வருவேன். பால் போட்டு காய்ச்சி ஊற்றி வச்சுட்டு வருவேன். அதாவது 60 பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு வந்துட்டு 380 ரூபா ஒரு நாளே கொடுக்கணும். அந்த 380 ரூபா வாங்கி கொண்டு வந்து உங்களோட சிவியத்தை நீங்கள் பார்க்குறீங்க. மேலதிகமான உதவிகள் என்ன கிடைக்குது உங்களுக்கு? மேலதிகமாக தம்பி ஒரு ஆள் தான் உதவி செய்கிறாரு. சொந்த தம்பி கூட? எத்தனை சவரங்கள் உங்களுக்கு? எனக்கு 6 சவரங்கள். பக்கத்தில் தம்பி இருக்கிறேன். மற்ற எல்லாம் மெட்ட மெட்டமாக எல்லாம் கல்யாணம் இருக்கிறேன். அப்போ இல்லை நாங்கள் இருக்கிற மேலதிகமான உதவிகள் இப்போ எங்களை மாதிரி உங்களை வேறு யாரும் வந்து சந்திச்சவே இல்லை. சந்திக்கல ஒரு தரும் ஒரு இதுவும் இல்லை. இந்த இப்படி இப்படியான போட்டிகள் ஆக்களை யாரும் வரையில உங்களோட வீடு தேடி வரையில ஒரு நிறுவனங்களும் நிறுவனங்கள் இந்த சில நேரம் இந்த இவங்களை இந்த இப்போ இதுக்கு இந்த பொது எழுதல் கொடுக்கணும். அந்த அப்போ பொதுகள் அன்றைக்கு இந்தியா இந்த பொதியொன்று தந்தவங்க எனக்கு மட்டும். அம்மாவுக்கு இப்போ அம்மா அப்பா இல்லாதபடியும் அம்மாவுக்கு பொதிய கொடுத்தா கூப்பிட்டு கொடுப்பாங்க. இப்போ அது போகாக்கா சரி இப்போ நோம்பலாம் உங்களுக்கு தெரியுங்க 350 ரூபாண்டேக்கு இப்போ 1 கிலோ மாவுண்டலாம், 1/2 கிலோ சீனியோட வாங்கிடலாம், அது 1/2 கிலோ பருப்பும் வாங்கலாம். 1 கிலோமா இப்போ 320 ரூபா? ஓ 320 ரூபா 1 கிலோமா? 1 கிலோ அரிசி இப்போ 230 ரூபா 240 ரூபா? என்னென்னக்கா இவ்வளோ 240 ரூபா போகுது. அப்போ என்ன செய்கிறீங்க, என்னென்ன சாப்பிட்றீங்க? உண்மையாக என்னென்ன சமாளிக்கிறீங்கன்னு கேட்குறேன். இப்போ இந்த இப்போ இந்த இடையில ஒரு ட்ரெண்டு அம்மாவுக்கு ஒரு பொதிய எனக்கு ஒரு அந்த அரிசி கிடைச்சி விடுது. இல்லை நான் இப்போ இந்த இடையே விடுவோம், இந்த அரிசி அந்த இடையே விடுவோம். இப்போ உங்களுக்கு அரிசி ஒன்றும் தரையில, நீங்கள் தான் உழைச்சி சாப்பிட்றீங்க. என்ன மாதிரி செய்கிறீங்க? காட்டுக்கு காடுக்கு போடுறேன் சில நேரம். என்னத்துக்கு? மட்டை இந்த மட்டையல் வட்டி வந்து ஜாக்களுக்கு கொடுக்குறேன் நான். மட்டையல் வட்டி வந்து அகலை கொடுப்பீங்க? ரெண்டா ஒரு மட்டையே ஒரு மட்டை 1000 ரூபா 100 மட்டை கொடுத்தாலும் 1200 ரூபா. சரி அது ஒரு நாள் செய்வீங்க, டெய்லி செய்வீங்களோ? டெய்லி ஆண்டு இல்லை, ஒரு நாளைக்கு 30 மட்டை 50 மட்டை அப்படின்னு பட்டி தான் சேர்த்துக்கு இது போட்டு கொடுத்துட்டு அதுக்கு அது தொகையாக வேண்டினேன்டா கொஞ்சம் சாமானை வேண்டி போடுவேன். மட்டை எடுக்கிறதுக்கும் ஜாக்கள் இருக்கா? சொன்னால் போவேன். நானும் அம்மா தான் போடுறாங்க. எங்கே போட்டுறீங்க? இப்படி இந்த உந்த பக்கம் போனாலும் எல்லாம் பணங்கு காலெல்லாம் பாம்பு பூச்சி பயங்கரம் இல்லையா? கஷ்டம்தான். பாம்பு போகிற பாதையெல்லாம் ஓடி திரிஞ்சிருக்கும். நாங்கள் என்ன செய்யறது? கஷ்டத்து மதியில போய் சைக்கிள் இல்லை தலையில சுமந்து வரோம். உண்மையா? காட்டுக்குள்ள சைக்கிள் ஒன்று அப்படி மணல் அதோட முள்ளுகள் இருக்கும், மணல் இருக்கும். மணல் உண்மையா? இப்போ எனக்கும் 26-27 வயசு அப்போதான் நான் ஒரு நாள் பார்த்தேன் அந்த ஒரு 5-10 மட்டைக்கு மேலே வட்டி தெரியா சும்மா பெம்பளுக்கு ஒரு பட்டத்துக்கு வட்டி. இப்போ நான் எங்களுக்கு கொஞ்சம் மட்டை வட்டி இருந்தது. இப்போ வேலி சரியாக உடைஞ்சிட்டு தான் நான் பார்த்தேன். நான் வேலி அடிச்சுட்டு வந்த வேலைக்குள்ள அக்கா வந்து மட்டை வட்டி கொண்டு வந்தவா. நான் முதல் வந்து பார்த்துட்டு சரி எனக்கு முதல் வந்து நான் பார்த்துட்டு உண்மையிலே வீட்டு வேலையெல்லாம் விழுந்துருந்தது உங்களையும் பார்த்துட்டு ரெண்டு கேப்பமாண்டி யோசிச்சு போட்டு பிறகு வேண்டாம் ரெண்டுட்டு அப்படியே அங்கே போனேன். அங்கால போய் இன்னும் உங்களை கேட்குறத விட இன்னும் ரெண்டு பேரை கேட்டுட்டு வந்துட்டு அங்கே கேட்க சொல்லிச்சுன்னா ஐயோ அவையில்
சரியான கஷ்டத்தில் இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் போய் சமைக்கிறது இப்போ சமையலும் இல்லை இந்த மாதிரி சொல்லிச்சோம். சரி இப்போ ஆரைட் இப்போ ஓகே, இப்போ சமையல் இல்லை தானே, இப்போ சமைக்க போகிறீங்க, அப்போ இப்போ என்ன செய்றீங்க? சரியான கஷ்டம் தான். நம் தம்பி இன்றைக்கும் மதியம் போல் நான் நீங்கள் சொன்ன அம்மா சொன்னது கறி ஆச்சுனா அப்படி வேணும், காலமாக புட்டை வச்சேன் அவிச்சு போட்டு 11 மணி 12 மணி ஆச்சு, நாங்கள் இதெல்லாம் முடிச்சு சாப்பிட சமையல் இல்லை மதியம். அப்போ தம்பி வந்து இப்போ பேசினேன், சமையல் சமையல் நான் புட்டை வச்சு சாப்பிட்டேன் அந்த அந்த உண்மையிலேயே கையில் அவரும் பாவம், அவருக்கு 4 மாம்பிள்ளை 4 மாம்பிள்ளை பெரிய அகலும் இல்லை, பெரிய எல்லாம் படிக்கிறாங்க, மூத்தவர் இப்போ தானே கூட பிறந்த சௌரமாக இருந்தாலும் கல்யாணம் கட்டாத பட்சத்தில் பார்க்கலாம், கல்யாணம் கட்டின அப்புறம் பார்க்கறது இருந்தால் ஓரளவு வசதியாக இருந்தால் தானே பார்க்கலாம். அவரும் கஷ்டம் தானே, அவர் மேசம் மேலே போகிறவர். இப்போ சீமந்த பிரச்சனை, மேசம் வேலை இல்லை, பின்ன இப்படி ஆற்று தொழில் தான் செய்யுது. ஆத்து தொழில் செஞ்சு அதில் மீன் பிடிச்சி உங்களுக்கு தாரண்டா என்ன சரியான கஷ்டம் தானே. அப்போ இன்றைக்கு உண்மையிலேயே சமைக்கலையே, அப்போ சும்மா மதியம் என்ன சமைக்கல, அப்போ இப்போ வந்து பேசிக்கொள்ளணும் சமைக்கல சொல்லல அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அவற்ற வைஃப் வந்து பார்த்துட்டு போனவா. அவர் சொல்லேன்னு சொல்கிறது அவற்ற பெருந்தன்மை, அதை சொல்லாமல் விடுறது உங்களோட பெருந்தன்மை. தம்பி கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, அப்போ காலம்ப சாப்பிட போட்டுடா இருக்குங்க. இரவுக்கு என்ன பிளான்? இரவு சாப்பாடு செய்வோம் போட்டு அவர் சொல்ல போறேதா ஆத்துட்டு போகிறேன், ஆள் எதுவும் கொண்டு வந்தால் சமைக்கணும், புட்டு ஏதாவது வச்சு கறி கொண்டு வச்சுட்டு அப்படி அப்படி போகுது. அப்போ அப்போக்கா இப்போ வேணாம், இப்போ இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நாங்கள் தர வழி கூட வந்துடுற உதவியை உங்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு 5000 காசை தந்துட்டு போகிறோம்னா ஒரு 5000 வச்சு சமாளிப்பீங்க, அங்கால போனால் என்ன செய்கிறோம் ஒன்றும் செய்யலாம். அப்போ இதுக்கு என்ன ஒரு நிரந்தரமான தீர்மானமாக இருக்கலாம்? முட்டை இந்த கொஞ்சம் கோழி விற்கிற நிற்கிது, ஒரு 20 கோழி நிற்கிது, இது ஒரு ஒரு நாளே 2-3 கோழிடும் விட்டேன், அதையும் விற்பேன். அதையும் விற்பீங்க? அது கேட்குறாங்க கோழிக்கு சாப்பாடு கூடாது, கோழிக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கோழிக்கு சாப்பாட்டுக்கு சாமானம் வேண்டி போட்டு. ஐயா முட்டையை விட்டு கோழிக்கு சாப்பாடு வேண்டி போட்டோம், சரியா? கோழியை திறந்து விடல? நாங்கள் திறந்து விடுறது இல்லை, இங்கே அக்கா மக்கம் போனால் பிரச்சனையா, அதனால திறந்து விடுறேன். கூட இருக்கு, வெளியில கொஞ்சம் வளவு அடைச்சி போட்டு அதுக்குள்ளேயே திறந்து விட்டு அதுக்குள்ளே எல்லாம் மேஞ்சி முடிச்சா அதுக்குள்ள ஒன்றும் வேற. அப்போ நீங்க தான் சாப்பாடு வேண்டி முட்டையை விட்டு சாப்பாடு வேண்டி போறேன், அப்புறம் கோழியை வளர்ப்பேன். மத்திய இந்த கழிவு சாமான அம்மா மீன் கொண்டு வருவாள், கழிவு மீன்கள் கொண்டு வந்து அவிச்சு வைப்பேன், அதெல்லாம் சாப்பிடும். கோழி கோழியெல்லாம் வருமானம் இருக்கா? கொஞ்சம் அது ஒரு நாளைக்கு ஒரு 5 முட்டை விற்றாலும் 180 ரூபா காசு, 30 ரூபா முட்டை கொடுக்கும். நாங்கள் வாங்கினா 45 ரூபா 40 ரூபா மட்டும் எலக்ட்ரான் முட்டை. இது என்ன கோழி எலக்ட்ரான் முட்டையே 45 ரூபாண்டா ஊர் கோழி முட்டை இன்னும் இல்லையா இல்லை பெருசாக 5-30 ரூபா தான் அனுப்பாங்க உண்மைக்கும். சரி அப்போ நாங்கள் உங்களோட இப்போ உங்களோட மட்டுமண்டி இல்லை கொமனாக்கா இப்போ எல்லாருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது தானே, அதாவது சரியான ஒரு இந்த கருவாடு கொஞ்சம் கருவாடு மீன் பாடு இருந்தால் கருவாடு போடுவேன், போட்டால் ஒரு 2-3 நாள் சேர்த்துனா ஒரு கிலோ கருவாடு 500-600 ரூபா போகுது. அதாவது உங்களால் என்ன எல்லாம் செஞ்சு அதை காசாக்கி உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட அம்மா அப்பா பார்க்கலாமா பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் இந்த சீசனாக தான் தானே வரும், இன்றைக்கு மட்டை வெட்டினா நாளைக்கு மீன் விற்கலாம், நாளைக்கு முட்டை விற்கலாம், நாட்கள் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் செய்யலாம் வரும். அப்போ அந்த கட்டத்தில் தம்பிட்டான் போய் நிற்கணும், தம்பிட்ட வேணா தம்பி டேஞ்சில் உலக இல்லையா வந்துட்டேன் பேசாம என்ன அப்படி போகுது. அப்போ இப்படியான நிலைமை இப்போ எல்லா இடமும் நிலவி கொண்டிருக்கிறதுக்காக தானே, இப்போ எல்லா வீட்லேயும் கஷ்டம் இருக்குது, நாங்களும் போயிட்டு ஒரு கொஞ்சம் காசை கொடுக்குறோம், ஆனால் அதோட கொஞ்சம் அளவு முடிய போகுது, அதுதான் ஒத்துக்கொள்ளாலும் அதுதான் உண்மை. அப்போ இதுக்கு என்ன ஒரு வழியை சமைக்கலாம்? இப்போ என்னென்னா கோழி என்று கேட்கணும், ஆனால் சில வீட்டில் கோழியை வாங்கி கொடுத்தா கவனமாக கொஞ்சம் நல்லா கோழி கலந்து கோழி கஷ்டம் நான் இப்போ பார்த்த அளவுக்கு கோழி கஷ்டம் கேட்டதாக்கா கோழிக்கும் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாட்டு செலவுகள் இருக்குதானே, அப்போ அதனாடி அதுவும் கொஞ்சம் கஷ்டம். வண்டிக்கெல்லாம் நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? உங்களோட உங்களுக்கு ஏதாவது ஒரு பெருமானம் மாறமையில உங்களோட ஐடியா என்ன? இங்கே ஒரு சுயதோ அந்த கடை கடை போடக்கூடிய மாதிரி ஒன்றும் சரி வராது, இந்த கோழியே இல்லாடி ஏதாவது ஆடு மாடு அப்படி ஏதாவது தான் செய்யணும். அதுக்கும் இப்போ உங்கள்கிட்ட 20 கோழி நிற்குது, அப்போ என்ன செய்கிறது? நாளை அந்த இப்படியே தான் உங்களோட வாழ்க்கை போய் கொண்டு இருக்குமே, நான்டா பிள்ளையும் வளர்ந்தாண்டா பிள்ளையும் நாலு பேசு, நீ பிள்ளை வளர்கிற நேரமே உங்களுக்கும் பயது போயிடும், அதே நேரம் பிள்ளை வளர்ந்து இந்த இடத்துல என்ன அவர் படித்தா தான் அவர் வேலையே இருக்கும். இனி படித்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து வேலையை போகிறதா இருந்தால் இப்போ பஸ் காசுகள் தெரியும் தான் அவர் அவர் பாரவசம் பள்ளிக்கூடம் உள்ளபடியாக முன்பள்ளி அதுக்கு 300 ரூபா மாதம், டியூஷனுக்கு விட்ற டியூஷனுக்கு 500 ரூபா மாதம், அப்படி புத்தகம் கொப்பி அது இதுன்னு சொல்லி அப்படி செலவுகள் கூடத்தான் பார்க்கலையே வருமானம் கூடுற பிளான் இல்லை. ஓகே அப்போ
பார்த்துருப்பீங்க வந்து இதுதான் அக்காவோட நிலைமை. உண்மையிலே வந்து அக்காண்டோடைய சிரித்து கொண்டு இருக்கிறேன். நாங்களும் வந்து போட்டி எடுக்கிறோம். ஆனால் அக்காண்ட மனநிலைக்குள்ளால் போய் ஒரு ரெண்டு நாள் இங்கே வந்து இருந்து பார்த்தால் தெரியும் உண்மையிலே கஷ்டம் என்ன. விட்டுட்டு ஓடத்தான் மன மாதிரி வங்கி அதை என்ன சரியான கஷ்டப்பட்டு இந்த மட்டையெல்லாம் பட்டி ஈஸுக்கு இழுபட்டு இதுக்குள்ள அதை கொண்டு வர்றது எல்லாம் அழுதழுதான் கொண்டு வருவோம். உண்மை தானே ஒரு ஒரு அந்தமாக இருக்கும் என்ன ஆம்பளை துணையும் இல்லாமல் இனி காலம் அவளை போய் சேர்ந்து நான் பெருசு அம்மாவுக்கு போயிட்டு காட்டி கொடுக்குறீல என்ன நாங்கள் நம்ம பாவம் தானே அம்மாவுக்கும் வருத்தம் காட்டி கொடுக்குறீல இந்த பள்ளிக்கூடத்தில் போய் கூட்டுறது கொள்றது இயலாண்டே சொல்ல இயலாது அம்மாவுக்கு வந்து அப்படின்னு நம்ம உண்மை எனக்கு எனக்கே உண்மையாக யோசிச்சு பார்த்தா ஒரு சரியான கவலையாக இருக்குது என்னென்னா பள்ளிக்கூடத்தில் போய் கூட்டி இன்னைக்கு சமைச்சு தனியாக தனியாக உதவிக்காக இருக்கா நான் தனியாக தான் தனியே எல்லாம் மிளகாய் ஒட்டி எல்லாம் சமைச்சு சமைச்சு போட்டு ஜோடி இருந்து உங்களுக்கு சமைக்கும் அதுலேயும் என்ன கொடுமையிருந்தால் வெயிலாக முடிஞ்சு வந்து ஒரு திருப்தியாக சாமான் வாங்கி கொண்டு வரதுக்கு கையில் காசு இல்லை ஏன்டா அரை கிலோ சிம்புக்கு கீழே அது கடையில் ஒரு கிலோன்னு சில நேரத்தில் இப்போ அதை தான் செய்கிறோம் நாங்கள் அரை கிலோ அரிசி அரை கிலோ அரிசி வேணும் அரை கிலோமா அரை கிலோமா 150 ரூபா அரை கிலோ இப்போ பான் வேண்டியலான்னு இல்லாமல் பான் 180 ரூபா ஏதோ உண்மையிலே நீங்கள் செஞ்ச புண்ணியம் என்ன ஒரு கந்தி நான் உடனே சொல்கிறேன் நாங்கள் பெரிய ஆக்கலண்டு இல்லைன்னா ஏதோ உங்களோட கண்ணில் நீங்கள் தென்பட்டியில் ஏதோ ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு தந்தேன் நல்லா இருந்து நாங்கள் நான் நர்சரி கொஞ்ச பிறகு முன்னே இந்த நர்சரி இதில் செய்து நல்ல மாதிரி இருந்தேன் நான் இது கொஞ்சம் வந்து நான் கல்யாணம் ஒரு கல்யாணம் பண்ண கட்டி தந்தேன் அதனால் கொஞ்சம் சீரழிஞ்சு நர்சரி என்ன நீங்கள் படிப்பீங்க நர்சரியில் உதவி செய்து வந்து அப்படி இருந்து சம்பளம் கொடுத்து நல்ல மாதிரி தான் இருந்தேன் நான் கல்யாணம் செய்து 34 வயசு தான் கல்யாணம் செய்தேன் நான் கல்யாணம் செய்து அவர் அதுவும் அப்படியே போயிட்டு உங்களோட விதி இப்படி எழுதப்பட்டுட்டு தானே இனி நீங்கள் தான் மாற்றி அமைக்கணும் என்ன மாற்றி அமைக்கிறேன்டா இந்த இடத்துலேருந்து ஒரு வழியும் இல்லாமல் இருக்கு நம்ம ஐயோ பகலாயினா சரியான வெயிலாக இருக்குது என்னோட போய்கொள்ளையெல்லாம் கிடக்கு சரியான வெயில் இப்போ இன்றைக்கு இந்த வேலி முடிக்கணுமன்றக்காக இந்த வெயில் கலந்து இப்போ கொஞ்சம் மட்ட வரிய கிடக்கு இந்த விட்டால் இருந்தால தெரியும் தானே நாங்கள் தனியாக இருக்கிறோம் நாங்கள் கரவேலக்கார கொஞ்சம் உங்களை எல்லாம் நிற்கணும் அப்போ வேலி அடைக்கணும் இந்த இடைவெளியில் வேலியை முடிக்கணும் அப்போ நாங்களும் வந்து இப்போ அக்கா குழப்பி கொண்டிருக்கோம் பிள்ளைக்கு நேரம் 5:55 ஆகிட்டுது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வந்து சந்திச்ச இடத்து உண்மையிலேயே சந்தோஷம் அதாவது எங்கள் மூலமாக இந்த இடத்துல இருந்து இவ்வளவு வறுமையில் வாழ்கிறாங்களுக்கு ஏதோ ஒரு உதவி என்றாலும் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோமேன்றதில் சந்தோஷம் ஆனால் இந்த உதவி வந்துட்டு எனக்கு ஒரு ஒரே ஒரு திருப்தி இல்லை உங்களுக்கு தரதில் சந்தோஷம் ஆனால் இதில் கொஞ்சம் நாளை தானே நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்களே என்ன சக்காவில் இதே ஒரு நிரந்தரமாக நீங்கள் கொண்டு செய்வீங்களா நிரந்தரமாக என்னத்தை செய்கிறது இதுக்குள்ளே செய்யலாம் உண்மையாக கலக்குள்ளே அப்படி இல்லை நீங்கள் தான் உண்மையாக கலைக்கிறீங்க உண்மையிலேயே கோழி என்னன்ற சில பேர் சொல்லி நம்ம கோழி வளர்ப்பம் உண்டு எனக்குண்டா தெரியல இந்த கோழி நான் இப்போ வேண்டி என் தம்பி தான் வேண்டி தந்தவர் இந்த இடங்கள்ல வீட்டு தோட்டங்களும் செய்யல வீட்டு தோட்டம் இதுக்கு இதுக்குள்ள செய்யலாது மணல் இருக்க வளரா என்ன நான் செய்தேன் நான் இப்போ சமுத்தியால் கொஞ்சம் தந்தவங்க தந்து நான் தம்பி விட்டு தான் நான் தம்பி தான் செய்தேன் ட்ரை பண்ணாத ஒன்றும் இல்லை போல எல்லாம் ட்ரை பண்ணி தான் இருக்கிறீங்களா என்ன செய்தேன் நான் இருக்கிற வளவங்க பேந்தும் பார்த்தேன்னு இதுவில் விட்டுட்டு வாழை இப்படி வைப்ப முடியாது முருங்கை முருங்கைக்காய் இப்போ கொஞ்ச நாளாக முருங்கை கவித்தேன் நான் நேற்றும் 400 ரூபாய் முருங்கை கவித்து ஏதோ கடவுளும் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் கருணை காட்டி கொண்டு இருக்கேன் முருங்கைக்காய் முளைக்காவிட்டா முட்டையை போட வைக்கிறேன் முட்டையை போட வைக்கிட்டா மட்டையை போட வைக்கிறேன் என்ன இந்த கரண்ட்டு பில்லிலேருந்து என்ன இது இருந்தாலும் தம்பி தான் செய்கிறேன் கரண்ட்டு பில் கட்டுறது வந்து அவர் தான் அவர் செய்வார் சரி எனக்கும் இதை சொல்ல தெரியலையாக்கா நான் வந்த இடத்துல உண்மையிலேயே உங்களை சந்திச்சதெல்லாம் மனப்பூர்வமான சந்தோஷம் ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நான் தந்துட்டு போகிறேன் இந்த வீடியோவை வந்துட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் நிறைய பேர் பார்க்கக்கூடும் பார்த்தால் அக்காண்ட நிலைமையை விளங்கி அதாவது அக்காண்ட இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்து பார்த்து அக்காவுக்கு ஏதாவது உதவி செய்ய வந்துச்சா நீங்கள் செய்யலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஐடியாக்களையும் வந்துட்டு எனக்கு சொல்லலாம் உதாரணமாக அக்காவை நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் தம்பி அதை செஞ்சு கொடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியாவும் சொல்லுவீங்களே தான் நானும் வந்து அந்த ஐடியாவை அக்காவுக்கு சொல்லி அதுக்கான நிதியாலையும் வழங்கக்கூடும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பெருமையாக சும்மா எடுக்கிறது இல்லை இன்றைக்கு வந்துட்டு அக்காவுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற அக்கா ஒரு அல்சர் தானே லக்ஸி அக்கான்னு சொல்லி வந்துட்டு எங்களுக்கு ஒரு பணத்தொகை அதில் அனுப்பியிருந்தவா இப்போ அதில் நாங்கள் வந்துட்டு 25,000 ரூபாய் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த அக்காவுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்துட்டு போகிறோம் கிட்டத்தட்ட அக்காண்ட ஒரு 3 மாத சம்பளம்னு சொல்லலாம் ஏன்னா 3 மாத சம்பளம்னு சொல்லலாம் 3 மாதம் அதாவது 60 நாள் 90 நாள் போய் சமைச்சா தான் அக்காவுக்கு இந்த காசு வரும் ஸோ அதை வந்து நான் இன்றைக்கு கொடுத்துட்டு போகிறோம்ன்றதை வந்துட்டு சந்தோஷப்படுறோம் உண்மையில் அக்காட பேர் வந்து லக்ஷி அக்கான்னு சொல்லியிருந்தோம் அது மட்டுமில்லை பிரதாப் நிமலன் சொல்லி சொல்லியிருந்தவாக்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை
ஸோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நாங்கள் கொடுக்கறதில் உண்மையிலே சந்தோஷப்படுறோம். இதை சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்க தான் மேலே மாமேதும் உதவிகள் வந்து அவங்களை கொஞ்சம் ஏதோ நிதி அளவில்னா உங்களை பங்களிப்பு செஞ்சு உங்களை வயிறார பண்ணுறது எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம். சகோதரமாக நினச்சி இதை ஏற்றுக்கொள்ளுங்க, பார்ப்போம் ஃபியூச்சர்லேயுமா. சரி, உண்மையிலே இது ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்போ இவ்வளோ தொகையை நாங்கள் உண்மையாக பெறாது. இவ்வளோ தொகை ஒரு ஒரு நாளும் நான் எடுத்தது இல்லை. இதை தந்துதவி உண்மையாக லண்டனில் இருக்கிற அந்த லட்சிய காக்கு பெரிய பெரிய ஒரு கும்பிடு போட்டு மன்னி பெரிய பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன். இதுக்கு பிறகு என்னத்தை கண்டிப்பாக கதைக்கல. உண்மையாக நான் இதை எதிர்பார்க்கல, உண்மையாக எதிர்பார்க்கல. உண்மையாக பெரிய அபாவம் மூலமாக நீங்கள் செய்த உங்களுக்கும் உண்மையாக பெரிய தேங்க்ஸ். உண்மையிலே எனக்கும் சந்தோஷமே. இந்த 25,000 ரூபா நாங்கள் கொடுத்ததுக்கே அக்கா இப்படி ஒரு தொகை எனக்கு வராது, நான் கண்டதே இல்லைன்னு சொல்கிறோம். உண்மையிலே சந்தோஷமே. இருக்குது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை லட்சத்தை கொண்டே கொடுத்தாலும் அக்கா நன்றி சொல்கிறன்ற ஒரு பண்பு இல்லாமல் போய்கொண்டிருக்குது. உண்மையிலே இப்போ உங்களை மாதிரி ஆகலத்துக்கெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் உண்மைக்குமே. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்றது நல்லாவே தெரியும், என்ன சில பேர் தெரியாது. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எங்கள் மூலமாக இந்த நிதியை வந்துட்டு அக்காவுக்கு கொடுத்ததில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். அது மட்டும் இல்லை, எங்களை நம்பி இந்த காசை வந்துட்டு அனுப்பி வச்சு உங்களுக்கும் மனமாக இந்த நன்றிகள் அக்கா. நீங்களும் மீடுவலி காலம் நல்லா வாழ்வீங்கள் இந்த அக்கா இந்த மனம் ஆசீர்வைக்கப்படும் வரைக்கும். அதேமாதிரி நாங்கள் இன்னும் நிறைய பேரை சந்திக்க காத்திருக்கிறோம். ஸோ பார்ப்போம் இன்னும் ஒரு வீடியோவில். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் அக்கா. எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை தாங்க நிலையா என்னத்தை உண்மையாக இது தந்து தந்த உதவியாவாக்கு நான் உண்மையாக நீருடைய ஆழமாக வாழணும்னு வாழ்த்து வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு கண்டிப்பாக பெரிய ஒரு நான் உங்களை நன்றியை தெரிவித்துக்கொண்டு சொல்கிறேன். சரி சரி, ஓகே. அப்போ அக்கா நான் மனம் சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க. அக்கா மட்டும் இல்லை, இன்னும் இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கணும் இப்படியான மக்களுக்கு கொடுக்க சொல்லி. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு மனமார்ந்த நன்றிகள். பாய்.